வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய புது பொருட்கள் ஒரு சிலதை பார்க்கலாம். அதோட பழைய பொருட்களும் ஒரு சிலது ரீஸ்டாக் ஆகிருக்கு, அதையும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. தினம் தினம் புதுசு புதுசாக ப்ராடக்ட் வந்து வந்த வண்ணமாக தான் இருக்குது விளக்கு கடையில். இருந்தாலும் இப்போ நாங்கள் காட்டுற ஒரு சில பொருட்கள் வந்து ரொம்பவே புதுசு. ஸோ உங்களை அதை எக்ஸைட் பண்ணும், உங்களுக்கு அந்த பொருள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க இப்போ ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம். நாம் இப்போ பார்க்குறது தான் ஹாப்பி மேன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சந்தோஷமான மனுஷனா இவர் தான். அவரை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு சிரிப்பு வரும், சந்தோஷம் வரும். அதுதான் அந்த ஹாப்பி மேனுக்கான மீனிங்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அழகாக கள்ளங்கபடம் இல்லாமல் குண்டா அந்த பார்த்து அந்த சிரிக்கிறத பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுவும் பொற்குவியலோடு அவர் இருக்கார். மூட்டை நிறைய பணம் வச்சுட்டு அவர் இருக்கிறதுனால பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ இவரை வந்து என்ட்ரன்ஸில், ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில், டேபிளில் இந்த மாதிரி வைக்க நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக வந்தவர் தான் இந்த ஹாப்பி மேன். இவரோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 9 to 10 inches உயரம். அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இவன் அந்த பல்லு கூட நல்லா தெரிகிற மாதிரி எல்லாமே ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக கழுத்தில் போட்டிருக்கிற அந்த பெரிய செயின்லேருந்து எல்லாமே நல்லா அழகாக இருக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க. இந்த ஹாப்பி மேன் இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில அவைலபிளா இருக்காரு. டோர் ஹேண்டில் வந்து நம்ம ஆல்ரெடி 2 models காமிச்சோம். இப்போ புதுசா சீட்டா டைப்ல வந்திருக்கக்கூடிய டோர் ஹேண்டில் ரொம்ப அழகா இருக்கு. இது ஒரு தனி கேட்டகரியாவே போகும் அப்படின்னா கூட இதுல வந்து குறிப்பிட்ட ஒரு சில பொருட்கள் மட்டும் நம்ம வர வைக்கிறோம். ஏன்னா கஸ்டமர்ஸ் கேட்கறதுனால அதை வர வைக்கிறோம். ரொம்ப அழகா இருக்கு, கம்பீரமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும் இந்த ஹேண்டில் வந்து நம்ம டோர்ல மாட்டும் போது. இது வந்து செட்டா இருக்கு, பிராஸ்ல செய்யப்பட்டது, நல்ல கலைநயத்தோட செஞ்சிருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப அழகாவும் இருக்கு. சஞ்சீவி மலையை தூக்கின மாதிரி இருக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஹனுமான். ரொம்ப அழகா சஞ்சீவி மலையை கையில தூக்கிட்டு வேகமா அவர் வந்துட்டு இருக்கிற மாதிரியான தோற்றத்தோட இருக்கக்கூடியது. நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க இந்த மாதிரி ஹனுமான் வச்சு வழிபட்டா அவங்க நோயோட தாக்கம் குறையும், அது வந்து தீரும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஹனுமான் கேட்டு வாங்குறாங்க. ஸோ அந்த ஹனுமான் இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. மியூசிக்கல் செட்டு கணேஷ். நம்ம இது ஆல்ரெடி ஒரு பதிவில் பார்த்தோம் அப்படின்னா கூட அப்போ வந்து ஸ்டாக் வந்து சீக்கிரமாக காலி ஆகிடுச்சு, திரும்ப ரீஸ்டாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இப்போது இதை இந்த பதிவில் இதை காட்டுறோம். ரொம்ப அழகாக வித்தியாசமாக பார்க்கவே வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பார்க்கும்போது நாட்டியா அழகா வந்து ஆடிட்டு இருக்கக்கூடிய கணேஷா, ரெண்டு டான்சிங் போஸும், ஒன்னு ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி, ஒன்னு மேளம் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி, ரொம்ப அழகா இருக்கு. நாளா வாங்கணும்னு இல்லை, நீங்க இப்போ வந்து தனித்தனியா கூட வாங்கிக்கலாம். செட்டுன்னு இல்லாம இப்ப தனித்தனியாவும் அதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்க ஈஸியா ஒன்னு ஒன்னா வேணுங்கிறத கூட நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கிருஷ்ணா பெல்லு ரொம்ப அழகா, இது வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் வைக்கலாம், யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். சவுண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது. 1 inch உயரத்தில் கிருஷ்ணர் மேலே நிற்கிற மாதிரி கீழே அந்த பெல்லு பார்க்கவே அழகாக வெங்கலத்தில் செஞ்ச அந்த ஒரு ஃபீல் கொண்டு வந்து கொடுக்குது. ரொம்ப அழகாக ஆன்டிக் ஃபினிஷில் வந்திருக்கக்கூடிய கிருஷ்ணா பெல். இதை நிறைய பேர் ஆன்டிக் கலெக்ஷனுக்காக வாங்கி வைக்கிறாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ ஒர்க் இருக்கும், கீழே அந்த ஸ்டாண்டிலிருந்து நம்ம பார்த்து வர்றோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு யாளி தான் அந்த ஆரத்தியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் கருடன் வந்து ஒரு கையில் அந்த ஆரத்தியை பிடிச்சிருப்பாரு, இன்னொரு கையில் வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு முத்திரை மட்டும் வச்சிருக்காரு. இதை நம்ம ஈஸியாக பிடிச்சி ஆரத்தி காட்டுற மாதிரி இருக்குது. நல்லா எண்ணெய் விட்டு ஏற்றுற மாதிரி பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணியிருக்கிறதுனால இது ரீக்ரியேஷன் தான், பழைய ஆரத்தியை வந்து புதுசாக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகான நேர்த்தியாக செய்யப்பட்ட கருட ஆரத்தி. விநாயகர் அப்படின்னாலே விதவிதமாக வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அதுக்கான கலெக்ஷன், அதுக்கான கொலு கூட வீட்டில் வைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த விநாயகர் ரொம்பவே பிடிக்கும். அழகாக ஒரு பெரிய ஓலைச்சுவடி மாதிரி ஒன்று எடுத்து அதில் வந்து சுப லாபம் எழுதிட்டுருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது, கவனமாக உட்காந்து எழுதுகிற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன்ஸ் கீழே எப்போதுமே மேலே யாழி வரும், இந்த இதில் வந்து பீடத்தில் யாழி வந்திருக்கு. அவ்வளோ அழகாக உட்காந்து கவனமாக கணக்கு எழுதிட்டு இருக்கக்கூடிய விநாயகர். விநாயகர் ஊஞ்சல் கலர்டில் வேணும் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. நாங்கள் அப்படியே தான் வச்சுருக்க போகிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த கலர்டு வந்து ரொம்பவே அழகாக
டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும் வாங்குறவங்க அழகாக இதை வந்து வச்சுக்கலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும். விநாயகர் நடுவில் உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டுருக்கிற மாதிரி அந்த திருவாச்சி அந்த பீடம் இருக்கு இல்லையா, ஊஞ்சல் தொங்கக்கூடிய அந்த பார்ட்டே ஃபுல்லாகவே மூஞ்சூர் உட்காந்துருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. அதை தூக்கி பிடிச்சிட்ருக்கிறதும் மூஞ்சூர் தான். அதே மாதிரி அந்த சைடில் ஃபுல்லாக உட்காந்துருக்கு. ஏன்னா விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச வாகனம் அப்படின்றதுனால அவரை வச்சு அந்த வாகனத்தை வச்சே அழகாக வந்து இதை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. வித்தியாசமான ஊஞ்சல் இதுவரைக்கும் நம்மளுடைய விளக்கு கடைக்கு வராதது, இப்போது புதுசாக வந்திருக்கு.